அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காவலர் முழு தேர்வு எண் 3. ஸோ நம்ம ஒவ்வொரு கேள்வியாக நம்ம பார்த்துட்டு அதுக்கு உண்டான விடையை பார்ப்போம். பார்த்தீங்களா, இது TNUSRB-ல வந்து போலீஸ் எக்ஸாமுக்கு எப்படி கேட்பாங்களோ அதுபோல் வந்து நம்ம வினாவை தயாரித்து இப்போ வீடியோவாக பதிவிடுகிறோம். ஸோ மாணவர்கள் இது வந்து பயன்படுத்தி கொள்ளவும். சரிங்களா, முதல் கேள்வியாக பார்த்தீங்கன்னா, சூரியனிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள், வளிமண்டலத்தில் உள்ள வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் சிதறடிக்கப்படக்கூடிய நிகழ்வு என்ன? கேள்வி. இதற்கு உண்டான ஆன்சர் பார்த்தீங்களா, ஏ ராலே ஒளிச்சிதறல். சபீனா எண் 2. ஒரு குதிரைத்திறன் என்பது, விடை பி 746 வாட். 3. வினா, மனிதர்களால் கேட்கப்படும் ஒளியானது நமது காதுகளில் எத்தனை வினாடிகளுக்கு நிலைத்திருக்கும்? விடை பார்த்தீங்கன்னா, ஏ 0.1 வினாடிகள். வினா எண் 4. அணுவை பற்றிய முதல் அறிவியல் கோட்பாட்டினை வெளியிட்டவர் யார்? இந்த இடத்துல முதல் அறிவியல் கோட்பாடுன்னு கேள்வி கேட்டிருக்கோம். ஸோ இதுக்கு உண்டான சரியான விடை பார்த்தீங்கன்னா, டி ஜான் டால்டன். வினா எண் 5. 1. துரு என்பது நீரேறிய பெரிக் ஆக்சைடு. 2. இரும்பின் புறப்பரப்பில் செம்பழுப்பு நிற நீரேறிய பெரிக் ஆக்சைடு உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஏ 1 மற்றும் 2 சரி. அடுத்து வினா எண் 6. கீழ்கண்டவற்றில் தவறானது எது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கோம். சரிங்களா, அதில் வந்து தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி வெள்ளை விட்ரியால் கால்சியம் சல்ஃபேட் டை ஹைட்ரேட். இதுதான் வந்து தவறானது. சரிங்களா, மீதி மூன்றுமே வந்து சரியானது. அடுத்து வினா எண் 7. இரத்தத்தில் உள்ள பிளாஸ்மாவுடைய சதவீதம், விடை 55%. வினா எண் 8. பெரியவர்கள் அதிகப்படியான வளர்ச்சி ஹார்மோன் சுரத்தல் காரணமாக முகம் தலை கைகால்கள் ஆகியவைகளில் அதிகமான வளர்ச்சி பெற்றிருப்பர், அதனுடைய பெயர் என்ன? விடை அக்ரோமெகலி. அடுத்து விந்துணுவாக்க நிகழ்வு நடைபெறும் இடம் எது? செமினிபெரஸ் குழல். வினா எண் 10. கீழ்கண்டவற்றில் பட்ஜெட் தயாரிப்பிற்கு பங்கு பெறாதது, நம்ம கேட்ட கேள்வி என்ன, பங்கு பெறாதது எது? விடை டி நிதி ஆணையம். வினா எண் 11. கீழ்கண்டவற்றில் பக்தி இலக்கியங்களின் காலம் என்று அழைக்கப்படுவது எது? சோலார் காலம். அடுத்து வினா எண் 12. கங்கா தேவியால் இயற்றப்பட்ட நூல் எது? விடை மதுரா விஜயம். வினா எண் 13. கீழ்கண்ட இணைகளை கவனித்தால் அதில் தவறானது இது அப்படின்னு வினா கேள்வி கேட்டிருக்கோம். ஸோ தவறானது பார்த்தீங்கன்னா இதுதான், என்னென்னா டி ஆன்சர், அதாவது இதில் 4வதாக இருக்கிறது தவறானது. இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா, சி 4 மட்டும் தவறானது, மீதி 3 சரியானது. அப்போ இது மட்டும் தவறானது, இது 3 சரியானது. அடுத்த கேள்வி 14. பால அரசவம்சத்தை உருவாக்கியவர் யார்? விடை பார்த்தீங்களா, கோபாலர். அடுத்து வினா எண் 15. சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள் என்ன, எது அப்படின்னு பார்த்தீங்களா, டி பள்ளி சந்தம். வினா எண் 16. தென்னிந்திய மற்றும் இலங்கையிலும் சோழர் ஆட்சியை விரிவடை செய்தவர் யார்? ஆன்சர் சி முதலாம் ராஜராஜன். வினா எண் 17. சூரத் பிளவுக்கு பிறகு காங்கிரஸ் உறுப்பினர்களை ஒன்று சேர்க்க உதவியது எது? அப்படின்னா தன்னாட்சி இயக்கம். அடுத்து வினா எண் 18. பாகிஸ்தான் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார்? ரஹமத் அலி. வினா எண் 19.
பின்வரும் எந்த குழு ஒன்றிய அரசு வலிமை குறைவாகவும் மாநில அரசுகள் அதிகாரமான சுதந்திரத்தோடும் செயல்பட வித்திட்டது? ஆன்சர் 1946 கேபினட் பணிக்குழு. விடை ஏ. அடுத்து வினா எண் 20. அயனமண்டல சூறாவளியால் மிகவும் அதிகமாக பாதிக்கப்படும் மாநிலங்களின் பெயர்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு விடை பார்த்தீங்களா, ஒடிசா மற்றும் ஆந்திரப்பிரதேசம். அடுத்து வினாயன் 21. வங்கதேசத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் இந்திய மாநிலம், அதாவது மாநிலம் எது? விடை டி, திரிபுரா. அடுத்து தமிழ்நாட்டில் புவியியல் குறியீடுகளில் தொடர்பில்லாதது எது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கோம். விடை சுவாமிமலை சிற்பங்கள். அப்போ ஏ ஆர்னி பட் கரெக்டு, தஞ்சாவூர் இணை சரியானது, பவானி போர்வைகள் சரியானது, சுவாமிமலை மட்டும் தவறானது. அடுத்து வினாயன் 23. இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 1000 எவ்வளவு? அது பார்த்தீங்கன்னா 1.7. விடை ஏ. அடுத்து வினாயன் 24. அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி நிறுவனம் கீழ் மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் ஆய்வகம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கோம். சென்னை. வினாயன் 25. இது இந்தியாவின் மிக பழமையான அணைகளில் ஒன்று. விடை மேட்டூர் அணை. அடுத்து வினாயன் 26. இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போனா? 1925. வினாயன் 27. தற்போது இந்தியா வாகன உற்பத்தியில் எத்தனாவது பெரிய நாடாக விளங்குகிறது? விடை 7வது பெரிய நாடாக விளங்குகிறது. அடுத்து பொறுத்துக. வினாயன் 28. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்களா பி, பார்த்தீங்களா புலி காப்பகம் பார்த்தீங்களா எப்போ அப்படின்னா 1973. முதலைகள் வளர்ப்பு இயக்கம் எப்படின்னா 1975. அதுக்கப்புறம் காண்டாமிருக பாதுகாப்பு திட்டம் எப்படின்னா 1987. யானை பாதுகாப்பு திட்டம் எப்படின்னா 1988. இதுதான் சரியான விடை. அடுத்து வினாயன் 29. அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல் அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கோம். ஸோ விடை பார்த்தீங்கன்னா 11வது அட்டவணை. அடுத்து வினாயன் 30. அரசியலமைப்பு 44வது திருத்த சட்டம் 1978 சொத்துரிமை வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக மாற்றியது, சட்ட உரிமையிலிருந்து அடிப்படை உரிமையாக மாற்றியது என்று இரண்டாவதாக உள்ளது. ஸோ இது வந்து சரியானது எதுன்னு தான் கேள்வி கேட்டிருக்கோம். ஸோ இதுக்கு விடை பார்த்தீங்கன்னா ஏ, 1 மட்டும் சரி. வினாயன் 31. கில் கன்வெர்டர் பொறுத்துக. இதற்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்களா டி. சரி இதை பார்ப்போம். ரெஸ் பப்ளிக்கா அப்படின்னா லத்தீன் மொழிச்சொல், டெமோக்ராசி அப்படின்னா கிரேக்க மொழிச்சொல், கவர்னர் அப்படின்னா ஃப்ரெஞ்சு மொழிச்சொல், குப்ரானர் அப்படின்னா லத்தீன் மொழிச்சொல். இதுதான் வந்து சரியானது. அடுத்து வினாயன் 32க்கு சரியானது எதுன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்களா விடை பார்த்தீங்கன்னா சி. பார்த்தீங்களா அடிப்படை கடமை எப்படின்னா நமக்கு தெரியும் 51A, சொத்துரிமை அப்படின்னா நமக்கு தெரியும் 300A, நதிநீர் ஆணையம் அப்படின்னா நமக்கு தெரியும் 262, சப்போர் நெருக்கடி நமக்கு தெரியும் 352. அடுத்து வினாயன் 33. 15வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? என் கே சிங். வினாயன் 34. பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் அமைந்துள்ள நாடு எது? சீனா. வினாயன் 35. தமிழக அரசின் 3 மொழி ஏற்றுக்கொண்ட ஆண்டு? விடை 1965. வினாயன் 36. பழங்கள் கெடா நிலை காலத்தை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கும் கதிர்கள் எதுனா? காமா கதிர்கள். அடுத்து வினாயன் 37. இடி மின்னல் நிலம் என்று அறியப்படும் நாடு எது? விடை பூட்டான்.
வினா எண் 38. பச்சை புல்வெளி நிறுவனம் அமைப்பதற்காக குறைந்தபட்சம் 10 லட்சத்துக்கும் 1 கோடிக்கும் இடையில் ஒரு பட்டியல் ஜாதியினர் மற்றும் ஒரு பெண் கடன் பெறுவர் என கடன் வழங்கி வங்கிக் கடன்களை எளிதாக்குவதே இந்த திட்டத்தோடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த திட்டம்னா ஸ்டாண்ட் ஆஃப் இந்தியா திட்டம். அடுத்து விநாயகன் 39. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 21/1/2007. விநாயகன் 40. தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு விடை 1994. 2022 ஆண்டில் லாரஸ் உலக விளையாட்டு வீரர் விருதை வென்றவர் யார்? யார்னா மேக்ஸ் வெஸ்டர் டாப்பன். அடுத்து 42. இந்தியாவின் முதல் அம்ரித் சரோவர் எந்த நகரத்தின் கிராம பஞ்சாயத்தில் கட்டி முடிக்கப்பட்டது? அப்படின்னா ராம்பூர். விநாயகர் 43. செரிபிய ஓப்பன் 2022 ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் வென்றவர் யார்? விடை ஆண்ட்ரி ருப்லெவ். அடுத்து 44. இந்திய ரிசர்வ் வங்கி நாணய கொள்கை குழு FY23க்கான ஜிடிபி வளர்ச்சி எவ்வளவு என்று கணித்துள்ளது? அப்படின்னா 7.2%. 45. எந்த மாநிலத்தின் முதலமைச்சர் உத்தியம் கிராந்தி யோஜனாவை தொடங்கியுள்ளது? மத்திய பிரதேசம். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகச்சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யார்? அண்ணா. அடுத்து மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 216. சரியான அகரவரிசை எது? விடை சி உழவு இயர் மண் மாடு. விநாயகன் 49. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது எவ்வகை வினா? அவனா அரியா வினா. அடுத்து விநாயகன் 50. கீழ்கண்டவற்றில் வந்து அடைமொழியால் குறிக்க வரும் நூல்களை பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு உண்டான விடை பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி. சார் தமிழில் தோன்றிய முதல் உலா எதுன்னு பார்க்கும்போது திருக்கயிலாய ஞான உலா. சொற்றொடர் நிலை என்று அழைக்கப்படுவது எதுனா அந்தாதி. அதே போல் தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் எதுனா நந்தி கலம்பகம். தமிழ் 3000 என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எதுனா திருமந்திரம். அடுத்து சைக்காலஜி பார்த்திங்களா உளவியல் தேர்வுக்கான 20 வினாக்கள். அதில் ஃபஸ்ட்டு கேள்வியை பார்த்தீங்களா ரூ 32,000 அசலுக்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூ 20 எனில் இந்த அதனுடைய வட்டி வீதம் எவ்வளவு? ஸோ இதற்கு உண்டான விடை பார்த்தீங்களா 2.5%. அடுத்து விநாயகன் 52. +16 -48 +144 -432 அப்படியே போயிட்டுருக்கு என்ற பெருக்குத்தர வரிசையின் முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதற்கு சரியான விடை பார்த்தீங்களா 4. அடுத்து விநாயகன் 53. ஒரு வெற்று தொட்டி குழாய் 6 மணி நேரத்திலும் குழாய் 8 மணி நேரத்திலும் நிரப்ப முடியும். இரு குழாய்களும் திறக்கப்பட்டு 2 மணி நேரத்திற்கு பின் குழாய் ஏ மூடப்பட்டால் மீதமுள்ள தொட்டியை நிரப்ப குழாய் பி எவ்வளவு மணி நேரம் எடுத்துக்கொள்ளும்? ஸோ விடை பார்த்தீங்களா டி 3/3 1/3 மணிகள் எடுத்துக்கொள்ளும். ஆன்சர் டி. அடுத்து விநாயகன் 54. ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களிலும் முடிப்பர் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வர் என காண்க. ஸோ இதற்கு உண்டான வினை பார்த்தீங்கன்னா 6 நாட்கள். அதுக்கப்புறம் விநாயகன் 55. 1000 × 10 = x = 1/1000 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. விடை 1/10. அடுத்து விநாயகன் 56. 408.170 என்ற எண்களின் மீப்பெரு பொதுவகுத்தியை காண்க. ஸோ இதுக்கு விடை பார்த்தீங்கன்னா 34.
அடுத்து வினா எண் 57. இரண்டு நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன, இரண்டு நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? சார் விடைவிதங்களா? C 1/2. அடுத்து ஒரு வினா எண் 58. ஒரு செவ்வகத்துடைய மூலைவிட்டம் √41 எனில் 41 சென்டிமீட்டர் மற்றும் அதன் பரப்பு பார்த்திங்கன்னா 20 சதுர சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்துடைய சுற்றளவு என்ன? விடை பார்த்திங்கன்னா 18 சென்டிமீட்டர். அடுத்து வினா எண் 59. AT = 20 மற்றும் பேட் PAT 40 எனில் ஸ்கேட் CAT எவ்வளவு? சப கேள்வி கேட்டுக்கும் 60. வினா எண் 60. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஒவ்வொரு ஆண்டும் 10% அதிகரிக்கிறது, அதன் இப்போதைய மக்கள் தொகை 6000 எனில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கிராமத்துடைய மக்கள் தொகை என்னவாக இருக்கும்? ஸோ இதை பார்த்தீங்களா டி 7986. அடுத்து 61வது வினா. ரம்யா ஒவ்வொரு மாதமும் ₹28,296 சம்பாதிக்கிறார், அதனை 4:1:3 என்ற விகிதத்தில் முறையே கல்வி சேமிப்பு இதர செலவுகள் செய்கிறார் எனில் அவர் சேமிக்கும் தொகை எவ்வளவு? ஸோ அதுக்கு உண்டான விடை பார்த்தீங்களா ஆன்சர் டி 3537. சார் வினா எண் 62. ஸோ விடுபட்ட எண்ணை காண்க. 6, 20, 56, 176. ஸோ இதனுடைய விடை பார்த்தீங்களா சி 416. அடுத்து வினா எண் 63. ஏயின் 10% என்பது பியின் 12% சமம் எனில் ஏயின் 15% பியின் எந்த சதவீதத்திற்கு சமம்? அப்படின்னா 18% சமம். ஸோ விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர் பார்த்தீங்களா சி. அடுத்து 65. ஒரு குறிப்பிட்ட மொழியில் கிரிக்கெட் என்பது 3, 9, 2, 3, 5, 6, 4 ஐ குறித்தால் ராக்கெட் என்ற சொல் 9, 1, 3, 5, 6, 4 குறித்தால் கேட்டல் என்ற சொல் வந்து 5, 6, 4, 4, 0 ஐ குறித்தால் லிட்டில் என்ற சொல் எதனை குறிக்கும்? ஆன்சர் பாம்பே. ஸோ 66. கீழே கொடுக்கப்பட்ட 4 பகடைகளில் வந்து 3 என்ற எண்ணிற்கு எதிரே உள்ள எண்ணை கண்டறிய. ஸோ இதுக்கு விடை பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஏ. வினா எண் 67. ஸோ இந்த ப்ளஸ் என்பது பெருக்கலா எனவும் மைனஸ் என்பது வகுத்தல் எனவும் பெருக்கல் என்பது ப்ளஸ் எனவும் வகுத்தல் என்பது மைனஸ் எனவும் 42 × 21 -3 + 6 + 6 4 மதிப்பை காண்க. ஸோ இதுக்கு உண்டான விடை பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்களா தி பாம்பே. அடுத்து இந்த படத்தில் வந்து எத்தனை முக்கோணங்கள் உள்ளது? விடை டி 23. ஸோ இத்தொடரை முடிப்பதற்கான கேள்விக்குரிய கட்டத்தில் எந்த படம் வரும் என்பதை அந்த விருப்ப படத்திலிருந்து தெரிந்திருக்கும். ஸோ இதுக்கு விடை பார்த்தீங்களா ஆன்சர் பார்த்தீங்களா சிஏ. ஸோ வினாயன் 70. பின்வருவனவற்றில் எது கொடுக்கப்பட்ட வகைகளின் இடையே இருக்கும் உறவு முறையை சரியாக பிரதிபலிக்கிறது? முதலில் பார்த்தீங்கன்னா கணினி மேஜை மின்னணுவியல். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சி தான் வந்து சரியானது. ஸோ அடுத்த ஃபுல் டெஸ்ட்டு எண் 4 நீங்கள் வந்து இந்த வீடியோ வடிவலுக்கான நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.